ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட வாழ் தடங்கண் மாதே வளருதியோ திருவம்பாவை என்பது பாவை நோன்பை பாவை பாடலை அடிப்படையாக கொண்டது என்று நமக்கு தெரியும் மார்கழி மாதம் என்றால் திருவம்பாவை பாடல்களை ஓதுவது வழக்கம் பாவை பாடல் அம்பா ஆடல் என்பவை சங்ககாலத்தில் இருந்த சில முறைகள் பெண்கள் என்ன செய்வார்களாம் நோன்பு நோற்பதற்காக ஆற்றங்கரை ஓரத்திலே மணல் எடுத்து அதை வைத்து ஒரு பாவை பிடித்து பொம்மை பிடித்து அந்த பொம்மைதான் அம்பாள் என்று சொல்லி அந்த பொம்மையை சுற்றி வந்து ஆட்டமாடி பாட்டுப்பாடி நோன்பு நோற்பார்கள் இதற்குத்தான் அம்பா ஆடல் என்று பெயர் அந்த அம்பா ஆடலை அடிப்படையாக கொண்டுதான் மாணிக்க வாசக பெருமான் தம்முடைய திருவம்பாவை பாடல்களை பாடுகிறார் ஆகவே அந்த முறையிலேயே பெண்கள் இங்கே பாவை நோன்பு நோற்று நீராடி இறைவனை எண்ணுகிறார்கள் இறைவனை வழிபடுகிறார்கள் இந்த பாவை பாடலிலே இன்னொரு முறையும் உண்டு உள்ளுக்குள்ளே சில பெண்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் நாம் அன்றாடம் பார்ப்பதுதான் வீட்டிலே ஒருத்தி உறங்குகிறாள் அதிகாலை நேரம் மற்ற பெண்களெல்லாம் நோன்பு நோற்பதற்காக புறப்பட்டு விட்டார்கள் அவர்கள் இவளுடைய வீட்டு வாசலுக்கு வந்து இவளையும் அழைத்து நீயும் எங்களோடு வா என்று கூடவே அழைத்து செல்கிறார்கள் அப்படித்தான் இந்த பெண் வீட்டு வாசலுக்கும் பெண்கள் வந்து நிற்கிறார்கள் மற்றவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறைவனை பாடத் தொடங்கிவிட்டார்கள் இவளையும் துயில் எழுப்புகிறார்கள் அப்படி எழுப்பும் போது என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் யாரை பாடுகிறோம் தெரியுமா ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி மனிதர்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம் செடி கொடிகள் தோன்றுகின்றன முளைக்கின்றன ஒரு நாள் பட்டு போகின்றன இப்படி உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றுக்கும் உண்டு இறப்பும் உண்டு ஆனால் இறைவனுக்கு பிறப்பு இறப்பு உண்டா அவன் பிறப்பிலி அந்த பிறப்பிலிக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை நாங்கள் பாடுகிறோம் என்னம்மா செய்கிறாய் நீ எழுந்து வரவில்லையே உன்னுடைய கண்கள் கூர்மையான கண்கள் அழகான கண்கள் அந்த கண்கள் வளருகின்றனவா கண் வளர்தல் என்றால் துயிலுதல் என்று பொருள் வாழ்தடங்கண் வளருதியோ மாதே செவியோ நின் செவிதான் அவர்கள் பரிகாசம் பேசுகிறார்கள் உன்னுடைய காது என்ன இரும்பு காதா அந்த இரும்பு காதில் நாங்கள் பாடுவது விழவில்லையா நாங்கள் இறைவன் நாமத்தை சொல்லுகிறோமே சிவன் திருநாமத்தை சொல்லுகிறோமே அது உனக்கு கேட்கவில்லையா வஞ்செவியோ செவிதான் என்று அவளை கேலி பேசுகிறார்கள் அடுத்ததாக இன்னொரு பெண்ணை பற்றி சொல்லுகிறார்கள் நாங்கள் உன் வீட்டுக்கு வருவதற்கு முன்னர் இன்னொரு வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டுக்கு போகக்கூட இல்லை அவளுடைய வீதியில் நாங்கள் நின்று பாடினோம் அவ்வளவுதான் மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே வீதியிலே நாங்கள் பாடியது அவளுடைய காதுகளில் விழுந்துவிட்டது அவள் என்ன செய்தாள் தெரியுமா விம்மி விம்மி மெய் மறந்து அந்த திருநாமம் கேட்டவுடன் அவள் விம்மத் தொடங்கிவிட்டாள் தன்னையே மறந்து விட்டாள் அது மாத்திரமில்லை அவள் படுத்திருந்தாள் உன்னைப் போலத்தான் அவளும் படுத்திருந்தாள் தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் அந்த போதார் அமளியில் அந்த படுக்கையிலேயே எழுந்தாள் நின்றாள் விழுந்தாள் புரண்டாள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அந்த சிவன் நாமத்திற்காக அப்படியே நெக்குருகி போனாளே அவள் எங்கள் தோழி அவள்தான் எங்கள் தோழி அவளைப் போல நீயும் இருக்க வேண்டும் நீ என்ன இப்படி இருக்கிறாய் என்று மறைமுகமாக இந்த பெண்ணை அவர்கள் உசுப்பேற்றுகிறார்கள் இந்த பெண்ணை தூண்டிவிடுகிறார்கள் எல்லோருமாகப் போய் அந்த இறைவனுடைய திருநாமத்தை ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியை பாடுவதற்குச் செல்கிறார்கள் வாருங்கள் நாமும் அந்த இறைவன் நாமத்தை சொல்லுவதற்கு அவர்களோடு சேர்ந்து கொள்வோம்